ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் நிறைய நேர்கள் கேட்டுட்டபடி அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் இந்த குரு பயிற்சி பலன்களை வந்து எளிமையான முறையில் எப்பையும் போல சொல்லுவோம் இது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்கிறதும் மித்த ராசிக்காரர்கள் யார் பார்த்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது அஞ்சு மாத காலங்கள் தான் இதோட தன்மைகள் இருக்கும் இதில் வந்து வாக்கிய முறைப்படி நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதியும் திருக்கணித முறைப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதியும் இருக்குது பட் இந்த அஞ்சு மாத காலங்களில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரும் அதில் எப்படி எப்படி இருந்துக்கணுங்கிறத சொல்லித்தரேன் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கடகராசிக்கு பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எட்டாம் வீட்டுக்கு ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியாகிறார் அதே மாதிரி அவர் பார்வை ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டையும் ரெண்டாவது வீட்டையும் அதே போல் நாலாவது வீட்டையும் ஒரு விசேஷ பார்வையாக உங்களுக்கு ஆறாவது வீட்டையும் பார்க்க போகிறார் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்தான பலத்தை விட குரு பகவானுக்கு பார்வை பலம் ரொம்ப ஜாஸ்தி இருப்பினும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்தானபலத்தோட தன்மையவும் ஒரு அளவு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பழைய விஷயங்களை உங்களால் லைஃப்பில் மறக்கவே முடியாத அன்பர்களே ஏன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் காசு கொடுத்துருப்பாங்க இந்த பத்து ரூபாய் காசு கொடுத்தவங்களை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ அந்த அந்த பத்து ரூபா கொடுத்தவனுக்கு நீங்கள் ஆயிரரூபா கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு அந்த பத்து ரூபா கொடுத்துக்கணும் அதை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவியை செஞ்சுட்டே அவங்கள நினச்சிகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் அந்த துரோகத்தினால் அதே ஆளே நீங்கள் யாருக்கெல்லாம் உதவிகள் செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய விஷயங்களும் அது வந்து உங்களுக்கு ஹேர்ட் ஆகக்கூடிய விஷயங்களும் அந்த ஹேர்ட்டை உங்களால் தாங்கிக்கவே முடியாது இந்த கடகராசி அன்பர்கள் எவ்வளோ கோவிலோ பாசமாக பொசசிவ்னஸாக ஒரு அன்போடு பரிவோடு இருக்கீங்களோ அவ்வளோ கோலம் எமோஷ்னலாக ஹர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களால் அதுலேருந்து டக்குன்னு வெளியே வரவே முடியாது இதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாகவே இதை உறுதியாக நான் சொல்லுவேன் இதை பல கடகராசி அன்பர்கள் ஒத்து அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஹேர்ட் ஆகும்போது தான் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இந்த காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது அதுக்குள்ள வழிபாடுகளையும் உங்களுக்கு கற்றுத்தரேன் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ நம்ம பார்வை பலத்துக்கு போயிடுவோம் அன்பர்களே இந்த பார்வை பல ரீதியான விஷயங்கள் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லா வகைக்கும் எல்லா வயதினருக்கும் இந்த வகையில் அவங்க அவங்க வயதிற்கு தகுந்த மாதிரி இருக்கும் சரியா இப்போ ரைட் இப்போ இந்த பார்வை பலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா இவ்வளோ நாள் படுத்தா தூக்கமே வராது அதே மாதிரி உங்களுடைய ஒரு மன வாழ்க்கையில் காலை வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த இரவு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த மாதிரி விஷயங்களில் கசப்பாக இருந்தவர்கள் அதே மாதிரி தூக்கமே இல்லாமல் இருந்தவர்கள் ஒரு நிம்மதியற்ற தூக்கத்தில் இருந்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்க போகிறது அது வந்து ஒரு நல்ல மாற்றம் பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க போகுது அதே மாதிரி ஒரு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வருவார் அதே மாதிரி இது நடக்க தான் போகுது என்னை கூப்பிட்டு சொல்ல தான் போகிறீங்க எங்கேருந்தோ எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான யோகங்கள் கிடைக்க போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் உங்களுக்கு கொடுத்து ஒன்றும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்கள் அமானுஷ்யமான அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நட நிகழப்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அவர் தப்பான பாதைக்கு போனால் போயிடாதீங்க போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் அதில் நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கிறது நன்மையை கொடுக்கும் அடுத்தது தனரீதியான விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் சம்பளத்தில் இருக்கீங்கன்னா பன்னெண்டாயிரூபா கிடைக்கும் பன்னெண்டாயிரூபா சம்பளத்தில் இருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒரு ஒரு டிராஸ்டிக்காக பெருசாக வரலைனாலும் ஒரு பதவி உயர்வோ ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களோ கிடைக்கும் கல்யாணம் சம்மந்தமாக ரொம்ப நாள் தேங்கிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் இது இதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் லெவலில் நீங்கள் மாற்றிக்கிறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் நீங்கள் அடுத்த லெவலில் தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து இவ்வளோ நாள் தேங்கி இருந்த சில தடைகள் தேங்கி இருந்த தடைகள்னால் கொடுத்த பணங்கள் வராமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தவர்களுக்கு பணங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த பணங்கள் வந்து தேங்கி இருந்த பணங்கள் வரக்கூடிய அம்சங்களும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அதனால் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நான் அன்பாக சொல்லிக்கிறது என்னென்னா எந்த விஷயம் செய்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து யோசித்து செய்யுங்க இதே ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பீங்க உங்களால் ஒரு சின்னதாக முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ஹர்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க நல்லதே சொன்னாலும் அந்த காது உங்களுக்கு கேட்காது சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி இதில் பார்க்கும்பொழுது இந்த ஒரு வருட காலங்களுக்குன்றாங்க இது ஆக்சுவலாக ஒரு வருட குரு பயிற்சியே கிடையாது இது டோட்டலாகவே அஞ்சு மாதங்கள் தான் வரும் இந்த அஞ்சு மாதங்கள் மாறும்பொழுது இந்த ஸ்தான பலமும் மாறிடும் அதே மாதிரி அந்த பார்வை பலமும் மாறிடும் அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய பயம் அவங்க காட்டக்கூடிய ரொம்ப பயந்துக்காதுங்க ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து நல்லா இருப்பீங்க இதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியது தான் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு வந்து எப்படி மழை பெஞ்சதுன்னா சோனு மழை பெஞ்சா எப்படி நம்ம கொடையை தூக்கி வச்சுக்கிறோமோ அதுதாங்க பரிகாரம் அப்படிங்கும்போது அந்த பரிகாரம் கொடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னா சுவாமி ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனத்தோடு இருந்துட்டாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சேர்த்து உங்க சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட போய் நீங்க பார்த்துண்டு இந்த ஸ்தான பலத்தையும் அந்த பார்வை பலத்தையும் இந்த காலங்கள்ல அந்த அஞ்சு மாச காலங்கள்ல எப்படி எப்படி இது ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதை எப்படி இன்னும் வெற்றி பெறலாம்ங்கிறதையும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க இதே மாதிரி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய மிதனராசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே வரும் இந்த மேஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் நம்ம போட்டிருக்கோம் நண்பர்களை அதையும் நீங்கள் கண்டு பயனடையலாம் அதே மாதிரி சிவலிங்கங்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வர்றவங்க வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே நாளை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு உள்ள குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி கூறிவிடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்